அமெரிக்கா திருகோணமலை துறைமுகத்தை 5 ஆண்டுகால குத்தகைக்கு எடுக்கின்றது. 3000 மில்லியனுக்கு அங்கே விற்கப்படுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையினுடைய உள்ளடக்கம் சொல்லுவது என்னவென்று சொன்னால், பசில் ராஜபக்ச சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார். தனிப்பட்ட விஜயம் என்று நாங்கள் சொன்னாலும், செய்திகள் அப்படி வெளிவந்தாலும் கூட, அங்கே ஒரு அரசியல் ரீதியான பேச்சுக்கள் நடந்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், இலங்கையை எப்படி தங்கள் பக்கம் வைத்திருப்பது என்பது ஒரு போட்டியாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலான ஒரு சந்திப்பாக இலங்கையோடு அமெரிக்கா இணங்கி செல்கின்ற, இந்தியா இணங்கி செல்கின்ற, அதேவேளை சீனாவோடு இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்களிலே பாதிப்பு இல்லாத வகையில் சீனாவோடு உறவை மேம்படுத்தக்கூடிய அளவிலான பேச்சுக்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே அதனுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் திருவண்ணாமலை துறைமுகம் விற்கப்படுகின்ற மேற்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் அமெரிக்காவுக்கு இலங்கை தேவை. மேற்கத்திய நாடுகள் தனிநபர்கள் அல்லது கட்சிகளை அணுகி அதன் மூலமாக இலங்கையை தங்கள் பக்கம் எடுக்கின்ற அணுகுமுறைகளில் மாற்றங்களை சேர்க்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கோடைய வருகை என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், அதன் பின்னணியிலே மேற்கு நாடுகள் இருக்கின்றது என்ற சந்தேகங்கள் இருந்தாலும், மேற்கு நாடுகளை பொறுத்தவரையிலே எவராக இருந்தாலும், எவர் ஆட்சிக்கு வரக்கூடியதாக இருக்கிறாரோ, எவர் மக்கள் சக்தி அதிகமாக அவருக்கு இருக்கின்றதோ, அந்த கட்சியை ஆட்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக தங்கள் நலனை பெற வேண்டும் என்றதைத்தான் தற்போது மேற்கத்திய நாடுகள் செய்து வருகின்றன. அதை நாங்கள் 2020 பார்த்தோம். கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் மக்கள். அதற்கு சர்வேசம் முழுமையான ஆதரவை கொடுத்தது. கோத்தபாய ராஜபக்ச வேட்பாளராக வரப்போகின்றார் என்று 2018 தெரிந்தது. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்தியாவோ அமெரிக்காவோ எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை, வெளியிடவே இல்லை. வெறுமனே கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வெளியிடுவார்கள். ஊழல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது அல்லது இவர் ஊழல்வாதி என்றெல்லாம் வெளியிடுவார்கள். ஆனால் தங்களுடைய அரசியல் பொருளாதார நோக்கங்களை அந்த ஆட்சி கூடாக செய்து கொண்டு வருவார்கள். மியான்மரை பாருங்கள், நடக்கின்றது. இப்போது ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இருந்தாலும் அந்த ராணுவ நிர்வாகத்தோடு கூட இந்தியா கூட மறைமுகமாக பேசுகின்றது, சீனா மறைமுகமாக பேசுகின்றது. ஆகவே எவர் இருந்தாலும் தங்களுடைய புவிசார் நலனை நோக்கமாக கொண்டு அங்க இணக்கப்பாடுகள் வருமாக இருந்தால் அவர்கள் இதையும் செய்து கொண்டு போவார்கள். ஆகவே அந்த இடத்திலே பசில் ராஜபக்ச ஊழல்வாதியாக இருந்தார், அதிகா துஷ்பிரயோகம் ஈடுபட்டார், சர்வச மன்னிப்பை கண்டித்தது, இனிமே மனித அமைச்சரவை கண்டித்தது என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அவர் தற்போது பவருக்கு வந்துவிட்டார், அதிகாரத்துக்கு வந்துவிட்டார் என்றால் அவரை வைத்துக் கொண்டு தங்களுடைய நலங்களை பெற்றுக் கொண்டு போவதுதான் இந்த மேற்கு நாடுகளுடைய நோக்கமாக இருக்கின்றது. எதிர்காலத்திலும் இதுதான் நடக்கப் போகின்றது. பசில் ராஜபக்சவனுடைய மீள் வருகை என்பது சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே மிகப்படுத்தப்படுகின்றது. தமிழ் ஊடகங்களிலும் தவிர்க்க முடியாத சூழலில் அவருடைய வருகை தொடர்பாக, அந்த கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக கூடுதலான விமர்சனங்களை செய்து வருகின்றார்கள். ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அது கட்சி சார்ந்த ஒரு அரசியல். ஆனால் இதை நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையோடும் புவிசார் அரசியலோடும் இணைத்து பார்க்கின்ற பொழுது, இதனுடைய வருகையின் பின்னால் இருக்கக்கூடியது இந்தோ பசிபிக் பாதுகாப்பு நலனை அடிப்படையாக கொண்ட, அமெரிக்க இந்திய நலனை அடிப்படையாக கொண்ட சில செயல் திட்டங்களோடு அந்த வருகையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நேற்று கூட நான் ஒரு தகவலை பார்த்தேன், தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மஹிந்த ராஜபக்சவை 3வது தடவையாக ஜனாதிபதியாக்குவதற்கு முயற்சித்த ஒரு இயக்கம். கோட்டபாய ராஜபக்சவை 2020 ஜனாதிபதியாக்குவதற்கு பாடுபட்ட ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட அநேகமான பௌத்த திரைகளையும் மகாநாயக திரைகளையும் மையமாக கொண்ட ஒரு இயக்கம். இலங்கையினுடைய உள்ளக நடவடிக்கைகள், புவிசார் அரசியல் போக்குகளை எல்லாம் பகுத்தாய்வு செய்து தகவலை வெளியிடுகின்ற ஒரு இயக்கம். இவர்கள் நேற்றைக்கு வெளியிட்ட அறிக்கையிலே அமெரிக்கா திருகோணமலை துறைமுகத்தை 5 ஆண்டுகால குத்த 3000 மில்லியனுக்கு அங்கே விற்கப்படுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அது பற்றிய ஒரு நீண்ட தகவல் அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிங்கள மொழியிலே வந்த அந்த அறிக்கையை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அநேகமாக அந்த அறிக்கையினுடைய உள்ளடக்கம் சொல்லுவது என்னவென்று சொன்னால், பசில் ராஜபக்ச சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார், தனிப்பட்ட விஜயம் என்று நாங்கள் சொன்னாலும், செய்திகள் அப்படி வெளிவந்தாலும் கூட, அங்கே ஒரு அரசியல் ரீதியான பேச்சுக்கள் நடந்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், இலங்கையை எப்படி தங்கள் பக்கம் வைத்திருப்பது என்பது ஒரு போட்டியாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலான ஒரு சந்திப்பு, இலங்கையோடு அமெரிக்கா இணங்கி செல்கின்ற, இந்தியா இணங்கி செல்கின்ற, அதேவேளை சீனாவோடு இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்களிலே பாதிப்பு இல்லாத வகையில் சீனாவோடு உறவை மேம்படுத்தக்கூடிய அளவிலான பேச்சுக்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே அதனுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் திருவண்ணாமலை துறைமுகம் விற்கப்படுகின்ற மேற்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் அமெரிக்காவுக்கு இலங்கை தேவை, ஏதோ ஒரு தளம் அங்கே தேவைப்படுகிறது. முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்ட தளங்கள் தான் அங்கே தேவைப்படுகின்றது. அது இந்தியாவுடைய பின்னணி. இந்தியா என்பது வடக்கு கிழக்கே தன்னுடைய பிரதேசமாக, தன்னுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பிரதேசமாகத்தான் இந்தியா இன்றைக்கும் பார்க்கின்றது. அதற்காக தற்போது இந்த புவிசார் அரசியலில் இருக்கக்கூடிய போட்டியிலே சீனாவோடு நேரடியாக மோத முடியாத நிலையிலே அமெரிக்காவை உள்வாங்கி அமெரிக்கா மூலமாக சில நகர்வுகளை செய்து வருகின்றது. அதன் ஒரு கட்டம் தான் நாங்கள் 2012 பார்த்த அந்த ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்த இனிவாவை முன்வைக்கப்பட்ட பிரேரணை தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வரை வந்தது.
அதே 13ஆம் தேதியுடன் தீர்வாக வந்தது. ஆகவே அது இந்தியாவுடைய பின்னணி. ஆகவே இந்த பின்னணியோடு தான் பசில் ராஜபக்சனுடைய பேச்சுக்கள் அங்கே அமெரிக்காவில் நடந்திருக்கின்றது. அதான் திருவண்ணாமலை துறைமுகத்தை குத்தகைக்கு விடுகின்ற அந்த கதை. அது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான். ஆனால் இப்போது அது வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றால் அது பசில் ராஜபக்சனுடைய வரியோடு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கை எப்படி சமாந்தரமாக அமெரிக்காவையும் இந்தியாவையும் அதேபோல சீனாவையும் நகர்த்து செல்கின்றது என்ற அந்த அடிப்படையிலே பசில் ராஜபக்சனுடைய வருகையும் அதன் பின்னதான பொருளாதார திட்டங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் பல திட்டங்கள், முக்கியமாக 3 திட்டங்கள் சீனாவை மையமாக கொண்டு பசில் ராஜபக்சே தற்போது பேச்சுக்களை நடத்தி வருகின்றார் கொழும்பிலே. அவை இன்னும் சில வாரங்களில் வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் கூட பசில் ராஜபக்சனுடைய நடவடிக்கையாக தான் இருக்கின்றது. என்றால் போர்ட் சிட்டி என்பது 2011 ஆண்டு அதற்கான பேச்சுக்களை ஆரம்பித்து வைத்தார் பசில் ராஜபக்சே. 2014 ஆண்டு அந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட அதை பசில் ராஜபக்சே முன்னோக்கி செய்து வந்தார். ஆகவே இதனுடைய பின்புலமாகத்தான் நாங்கள் இந்த பசில் ராஜபக்சனுடைய வருகையும் அமெரிக்கா இந்த திருவண்ணாமலை துறைமுகத்தை குத்தகைக்கு எடுக்கின்றது என்ற கதையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் தான் ராணி விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஐக்கிய கட்சி கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியலே உறுப்பினராகி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். விரைவில் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்றால் ஐக்கிய கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக வெளியேறி சென்ற சஜித் தலைமையிலான 54 உறுப்பினர்களே குறைந்தது 15 பேர் ராணிலோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு கதை. இதன் பின்னணியெல்லாம் பார்க்கின்ற பொழுது மேற்குலகம் இலங்கையை எப்படி கையாளுகின்றது என்பது இங்கே தெரிகின்றது. ஆனால் ராணி விக்ரமசிங்கே 2015 ஆண்டு மேற்குலகம் கையாண்டது என்பது வெளிப்படை. மஹிந்த ராஜபக்சேவோடு நெருக்கமாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேனவை வெளியே எடுத்து அவரை பொது வேட்பாளராக்கி அந்த ஆட்சியை அமைத்தார்கள். நல்லாட்சி என்ற பெயரிலே அது அமைக்கப்பட்டது. அதன் பின்னரான சூழலில் தான் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுடன் மாற்றங்கள் ஏற்பட்டது. மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் அதேவேளை ஈழத்தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருந்த அந்த சர்வதேச கொதிநிலை தணிக்கப்பட்டது. போர்க்குற்ற விசாரணை அல்லது இனப்படுகொலை பற்றிய இன அழிப்பு பற்றிய விசாரணை எல்லாமே முடக்கப்படுகின்ற அல்லது சர்வதேச விசாரணை கலப்பு விசாரணையாக்குகின்ற செயல் திட்டம் எல்லாமே அதாவது இலங்கையில் இருக்கக்கூடியது தற்போது மனித உரிமை பிரச்சனை தான் என்ற அளவுக்கு சுருக்கப்பட்டது இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே தான். ஆகவே அந்த வேலை திட்டம் என்பது மேற்கத்திய நாடுகளுடைய வேலை திட்டம் தான். ஆனால் இப்போது நாங்கள் நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது மேற்கத்திய நாடுகள் தனிநபர்கள் அல்லது கட்சிகளை அணுகி அதன் மூலமாக இலங்கையை தங்கள் பக்கம் எடுக்கின்ற அணுகுமுறைகளை மாற்றங்களை சேர்க்கின்றார்கள். இப்போது காசை கொடுத்தால் எதுவும் நடக்கும் என்ற ஒரு நிலைமை தான் தற்போது இலங்கையில் தென்படுகின்றது. கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தங்களுடைய பணத்துக்கு ஏற்ப தங்களுடைய பொருளாதார திட்டங்களுக்கு ஏற்ப தங்களுடைய முதலீடுகளுக்கு ஏற்ப தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்தோ பசிபிக் விவகாரத்தை என்றதை மையமாக கொண்டுதான் தற்போது நகர்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்க வருகை என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதன் பின்னணியிலே மேற்கு நாடுகள் இருக்கின்றது என்ற சந்தேகங்கள் இருந்தாலும் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையிலே எவராக இருந்தாலும் எவர் ஆட்சிக்கு வரக்கூடியதாக இருக்கிறாரோ எவர் மக்கள் சக்தி அதிகமாக அவருக்கு இருக்கின்றதோ அந்த கட்சியை ஆட்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக தங்கள் நலனை பெற வேண்டும் என்றதைத்தான் தற்போது மேற்கத்திய நாடுகள் செய்து வருகின்றன. அதை தான் நாங்கள் 2020 ஆண்டு பார்த்தோம். கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் மக்கள். அதற்கு சர்வேசம் முழுமையான ஆதரவை கொடுத்தது. கோத்தபாய ராஜபக்ச வேட்பாளராக வரப்போகின்றார் என்று 2018 ஆண்டே தெரிந்தது. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்தியாவோ அமெரிக்காவோ எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை, வெளியிடவே இல்லை, அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தனிநபர்களையோ அல்லது கட்சிகளையோ பின்தொடர்ந்து அவர்களுக்கு பணங்களை கொடுத்து அல்லது அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து தங்கள் பக்கம் இவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பை விட வருகின்ற ஆட்சியாளர்களுக்கு காசை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய நலன்களை பெற்றுவிடலாம் என்றுதான் தற்போது அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற வல்லரசு நாடுகள் சிந்திக்கின்றன. ஆனால் சீனா மாத்திரமே இந்த ராஜபக்ச குடும்பத்தோடு நிற்கின்ற நிலைமையை பார்க்கணும். ஆனால் சீனாவும் ரணில் விக்ரமசிங்கை பயன்படுத்தியது. 2015 ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவுடைய நண்பர், அவருடைய அரசாங்கத்தில் இருந்த மங்கள சமர வீரர், அமெரிக்க பெண்களுடைய நண்பர். அப்படி இருந்தும் சீனாவுக்கு அந்த துறைமுகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் இலங்கைக்கு தேவை காசு. ஆகவே யார் கூடுதலாக நிதியுதவி செய்கிறார்களோ, யார் இங்கே அதிக அளவு முதலீடு செய்கிறார்களோ அவர்களின் பின்னால் செல்வதுதான் இலங்கையின் பண்பு என்பதை அறிந்த ஒரு நிலையிலேதான் தற்போது ரணில் விக்ரமசிங்கே கோட்டபாய ராஜபக்சே என்று அவர்களை பிடிப்பதை விட மக்கள் பலத்தோடு யார் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் போவது நலன் என்ற அந்த அடிப்படையிலே தங்களுடைய புவிசார் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வேலை திட்டங்களை அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் முன்னேறி வருகின்றன. ஆகவே இனிவரும் காலங்களில் அப்படியான அணுகுமுறையைத்தான் மேற்குலக நாடுகள் இலங்கையோடு கையாளப் போகின்றன. அதனொரு கட்டம் தான் இந்த பசில் ராஜபக்சனுடைய வருகையும் பசில் ராஜபக்ச அமெரிக்காவுக்கு போனமையும் அதன் பின்னதாக வெளிவந்த தகவல் திருவண்ணாமலை துறைமுகத்தை அமெரிக்கா எடுக்கப் போகின்றன தகவல் எல்லாமே இதன் பின்னணியோடு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையிலே உள்ளூர் ஊழல்கள் உள்ளூர் அதிகார துஷ்பிரயோகங்கள் பற்றியெல்லாம் பெரிய அளவிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். வேண்டுமென்றால் மனித உரிமை அமைப்புகள் மூலமாக சர்வதேச மனித உரிமை சபை, ஜெனிவா மனித உரிமை சபை சபையினூடாக கண்டன அறிக்கைகளை வெளியிடுவார்கள். ஆனால் நகர்வுகளையும் டீல் பேசுகின்ற விடயங்களையும் அவர்கள் அந்த அரசாங்கத்தோடு செய்வார்கள். மக்கள் செல்வாக்கிலே அவர்கள் பதவிக்கு வருகிறார்கள் என்றால் அது ஊழல் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ஊழல்வாதியாக இருக்கலாம். அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்றார் என்றால் அவரை நோக்கி அவரை பிடித்துக் கொண்டு தங்களுடைய நலங்களை பேசுகின்ற பேரும் பேசுகின்ற போக்கில் தான் மேற்குள்ளார்கள் போகும். ஆகவே அந்த அடிப்படையில் பசில் ராஜபக்ச கடந்த காலங்களிலே ஊழலில் ஈடுபட்டார், அதிகார சுஸ்பங்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நேற்று கூட நியூயார்க் டைம்ஸ் ஆசிரியர் தலைங்கம் ஒன்று எழுதியிருந்தது. அதாவது பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக வருகின்றார், ஆகவே குடும்ப ஆட்சி நடக்கின்றது என்று கண்டித்து எழுதியிருந்தார்கள். ஆனால் அதே அமெரிக்கா தான் நியூயார்க் டைம்ஸ் வெளிவருகின்ற நியூயார்க்கிலே இருக்கின்ற அமெரிக்க நிர்வாகம் தான், வாஷிங்டன் டிசியில் இருக்கிற அமெரிக்க நிர்வாகம் தான் இப்போது பசில் ராஜபக்சவோடு அமெரிக்காவில் இருவர் வகையில் பேச்சு நடத்தி தங்களுக்கு தேவையான புவிசார் அரசியலுக்கான நிலங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே வெறுமனே கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வெளியிடுவார்கள். ஊழல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது அல்லது இவர் ஊழல்வாதி என்றெல்லாம் வெளியிடுவார்கள். ஆனால் தங்களுடைய அரசியல் பொருளாதார நோக்கங்களை அந்த ஆட்சி கூடாக செய்து கொண்டு வருவார்கள். மியான்மரை பாருங்கள், நடக்கின்றது இப்போது ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இருந்தாலும் அந்த ராணுவ நிர்வாகத்தோடு கூட இந்தியா கூட மறைமுகமாக பேசுகின்றது, சீனா மறைமுகமாக பேசுகின்றது. ஆகவே எவர் இருந்தாலும் தங்களுடைய புவிசார் நலனை நோக்கமாக கொண்டு அங்க இணக்கப்பாடுகள் வருமாக இருந்தால் அவர்கள் இதையும் செய்து கொண்டு போவார்கள். ஆகவே அந்த இடத்திலே பசில் ராஜபக்ச ஊழல்வாதியாக இருந்தார், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார், சர்வதேச மனித சபை கண்டித்தது, இனிமே மனித உரிமை சபை கண்டித்தது என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க அவர் தற்போது பவருக்கு வந்துவிட்டார், அதிகாரத்துக்கு வந்துவிட்டார் என்றால் அவரை வைத்துக் கொண்டு தங்களுடைய நலங்களை பெற்றுக் கொண்டு போவதுதான் இந்த மேற்கு நாடுகளுடைய நோக்கமாக இருக்கின்றது. எதிர்காலத்திலும் இதுதான் நடக்கப் போகின்றது.